ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஜு மை சேனல் டிக்கெட் ஃபினாலோடு ஒன்பது டாஸ்க்குகளையும் சேர்த்து கடைசி இடத்தை பெற்ற ஆரி கிட்டே கமல் காரணம் கேட்க அதற்கான பதிலை ஆரி சொல்லியிருக்கிறார் கடந்த வார இறுதியில் நடந்த கசப்பான அனுபவங்கள் தான் இந்த வாரம் அவரை விளையாட விடல அப்படினு சொல்கிறாங்க மேலும் எப்படி இருந்தாலுமே ஹவுஸ் மேட்ஸ்கள் தனக்கு குறைவான மதிப்பெண்கள் தான் தருவாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் ஆரி சொல்லியிருக்கிறாரு டிக்கெட் டு ஃபினாலேவில் இடம்பெற்ற மொத்தம் ஒன்பது டாஸ்க்குகள்லையும் சேர்த்து ஆறு பெற்ற மதிப்பெண் வெறும் இருபத்தி ஏழு மட்டும்தான் இப்போ இருக்கிற ஏழு போட்டியாளர்களில் கடைசி இடம் ஆரிக்கு தான் ஒரு போட்டியில் கூட ஏழு மதிப்பெண்களை ஆரி வாங்கவே இல்லை ஆரம்பத்தில் ஐந்து மதிப்பெண்கள் வாங்கின ஆரி போக போக கடைசி ஆக்கப்பட்டார் ஆரிக்கு அடுத்த இடத்துல கேபி அண்ட் பாலா முப்பத்தி மூணு புள்ளிகளோட ஆறாவது ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க முதல் போட்டியில ஏழு மூன்றாவது போட்டியில ஏழு மதிப்பெண்களை பெற்ற பாலா அதுக்கப்புறமா ஆரியோட நடந்த வாக்குவாதம் ஓட்டு அடிப்படையில் சென்றதாலேயே பாலாவும் ஆரியும் பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரிய ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கீங்க பாலாவோ அல்லது ஆரியோ தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு கமல் கேட்டதும் இந்த வாரமே ஏதோ ரொம்ப உடல்நலம் சரியில்லாத மாதிரி நான் உணர்ந்தேன் சார் எதுலேயுமே இல்லை அப்படின்னு மனதளவில் கடந்த வாரம் உடைய நடந்ததை பற்றி சொன்னாரு ஆரி மேலும் தோளில் ஏற்பட்ட வலி காரணமா பலூனை பிடித்தது என்னால் நிற்க முடியலை இடது கையில் ஆரம்பத்திலேயே பிடிச்சிருந்ததுனால அதிக நேரம் நின்று அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்போ அதை செய்ய நான் தவறிட்டேன் மேலும் என்ன செஞ்சாலும் நமக்கு கடைசியிடம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சே விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாரு ஆரி மக்களோட ஓட்டுகளை பிடித்து விட்ட ஆரிக்கு டிக்கெட்டு ஃபினாலே தேவையே இல்லாத ஒரு நிலையை உருவாச்சு சோம்சேகரை தொடர்ந்து ரெண்டாவது பைனலிஸ்டா நம்ம ஆரி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறினாரு பிக் பாஸ் வீட்டு மக்கள் தன்னை நம்பல அப்படின்னாலும் கூட வெளியே உள்ள பல கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு ஆரி நினைச்சது போலவே இப்போ கடைசியில் நடந்துருச்சு ஸோ இது பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க